தொழில் பயிற்சி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 29 மாணவர்கள் முதலிடம். முதலமைச்சர் MKStalinிடம் வாழ்த்து பெற்றனர். நியாய விலை கடைகள் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பொதுமக்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்க நடவடிக்கை. அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் கூட்டுறவுத்துறை கடிதம். பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் தானா புயல் ஒடிசா மேற்குவங்கம் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 197 ரயில்கள் ரத்து. முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவு. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்குகிறார் முதலமைச்சர் MKStalin. சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் 223வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. கிண்டியில் உள்ள திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை. நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன் இன்று ஆஜராகிறார் செபி தலைவர் மாதவி புட்ச். ஹிண்டன்பர்க் வெளியிட்ட பங்குச்சந்தை முறைகேடுகள் குறித்து விசாரணை. முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறை தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் வீட்டில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரின் கல்வி நிலையத்திலும் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது. பொது இடங்களில் குப்பை கொட்டுகிறவர்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமரா. சென்னை மாநகராட்சி முடிவு. ஒரத்தநாடு அரசு மகளிர் கல்லூரியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திடீர் ஆய்வு. கல்லூரி விடுதியில் உள்ள அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்டவை குறித்து மாணவிகளிடம் கேட்டறிந்தார். டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை குறைக்க செயற்கை மழை பொழிய செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு டெல்லி அரசு வலியுறுத்தல். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தில் தானியங்கி மெட்ரோ ரயில்களை இணைக்க திட்டம். வரும் 26ம் தேதி முதல் தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல். இந்தியாவில் 77% குழந்தைகளுக்கு சரியான உணவு கிடைப்பதில்லை. தேசிய இந்திய மருத்துவ இதழில் வெளியான ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 58,280 ரூபாய்க்கு விற்பனை.